சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ அப்டேட்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஏ வந்திருக்கு மகனுக்கு தான், ஏ பாலும் பழமுமாக அந்த மகனுக்கு ஊட்டுதார, அந்த குருமை வயத்த வலி அது அன்றைக்கு நின்றுடுத, அப்பம் தத்தியின் சிவனுமாக ஏ என் மகனை போதத்தார, நீ வந்த உள்ள போக வேண்டாம், நீ என்னுடைய வாசலில எனக்கு முன்னால நீ பூதத்தான் இருக்கணுமே இந்த ராசமன்னம் பூதத்துக்கு அந்த அழகு நம்பி நாச்சியாளும் ஏ அருங்கொடி நாச்சியாளும் அந்த திருக்கணங்குடி அதில ஏ நம்பியோட கோயிலில இவருக்கு தனி நிலையம் கொடுத்துட்டார. இருந்த காலத்தில அந்த நேரு குலமதியில ஐயம்மாறு அம்முசத்தில் அழகு நம்பி தொழுகு நம்பி சாஞ்ச நம்பி ஜலிஞ்ச நம்பி நீண்ட நம்பி நெடுஞ்ச நம்பி அண்ணன் தம்பி ஏழு பேரும் ஆளுக்கு ஒரு வருஷம் பூஜை பணி நடத்தணுமே பரம்பரை தொழிலா ஐயமாறு நடத்தி வாராம். ஐயா குலத்தொழில பார்க்கலன்னா கொடி மோசம் வந்து சேரும், நம்பி மாறு கூட்டத்தில எல்லாத்துக்கும் இளைய தம்பி தொழுவ நம்பிதான் அவனுடைய முறைதான். அந்த வருஷத்தில் வருகுதையா வருஷத்தில் வந்தபோது நம்பி ஐயருதான் பூதப்பட்டி கையில் எடுத்து மல நம்பி வாசலுக்கு அந்த நெருவாரா இருக்க வேற இருக்க வேற இந்த தொழுகு நம்பி ஐயருதான் யாருட்டு பார்த்துட்டாரு பார்த்துட்டாரே தொழுகு நம்பி ஐயரு ஐயா புதத்தை வந்து இருக்கதா அன்னைக்கு தான் புதுமையா இருக்க இருக்கத பாக்கார். என்னடா ஒரு காலமும் இல்லாம திருக்காலமா இருக்க இருக்க என்று சத்தியும் ஜீவனமாக அருள் வாக்கு கொடுக்கார் கொடுக்கார் அருள் வாக்கு கொடுத்து என் மகன் பூதத்தான் ஆமா ஏ வாசலுக்கு வந்திருக்கான் வந்திருக்கான் வந்திருக்கான். அதனால் எனக்கு நடக்க பரிபாரங்கள் அல்ல, என் மகனுக்கு நீங்க பரிபாரம் செய்யுங்க 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 என்று கனவிலேயே சத்தி சிவன் சொல்லவும் சொன்ன நேரத்தில் அந்த தொழக நம்பி ஐயரு ஆமா என் ஆச பூதத்துக்கும் பூதத்துக்கும் அந்த சத்தியின் சிவனுக்கும் ஆமா அது அஞ்சு கால பூஜையாக பூஜையாக அந்த தொழுகு நம்பி ஐயருந்த ஐயருந்தான் ஏ அழகாக செய்து வாரா செய்து வாரா ஏ செய்தவரும் தொழுகு நம்பி தொழுக நம்பி ஏ ருக்குமணி ஆட்சியிருந்த ஆட்சியிருந்த அந்த திருக்கண குடியதில குடியாதீலே வீதியில வீதியிலே ஐயரும் அன்போட இருக்கும் போது யாருக்கு மணி ஆட்சியா அவள் அண்ணாட்ட சொல்லுவாள் ஆட்சி மாறலாம் ஐயர்களா அண்ணான் தான் கூப்பிடுவா அண்ணா 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 தான் கூப்பிடுவார். என்ன அண்ணா என்னண்ணா என்னண்ணா அவள் அவள் புரிஜாவா கணவனை அண்ணன் தான் கூப்பிடுவார்கள் அதனால நம்ம ஜாய்மார்களே என்ன தடைக்கிடக்கூடாது. இந்த
ஆக்கிடி கிராமத்துல இருக்க ஜாமி மாறும் ஆச்சி மாறும் உள்ளத உள்ளபடி கதையில. அதனால இந்த அண்ணன் ருக்குமணி ஆச்சி பிள்ளையெல்லாம் கவலையை சொல்லுதா, மன்னா ஓய் அண்ணா, இந்த கோயிலுக்கு நீங்க பரம்பரையா, நீங்க அண்ணன் தம்பி ஏழு பேரும், ஆளுக்கு ஒவ்வொரு வருஷமா பூஜை நடத்திக்கிட்டு வாரியல, பூஜை பண்ணி செய்தியல, என்ன நமக்கு புண்ணியம் கிடைச்சிருக்கு, நமக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு? அடே உங்க தேவி இருக்கும் தாக்கிற காலத்தில் தாக்காம நான் இருக்கிற காலத்தில் தூக்காம நான் இருக்கேன், இன்று எடுக்கும் நாளையில உங்க ஆட்சி இருக்கும் மேணி இன்னைக்கு இறுதியாக நான் இருக்கேன். ஆத்துக்கு போனா அங்க போய் குளிச்சா ஆத்தில் நிற்கும் ஆச்சி மாறு, அண்ணா வாரா மலடி என்று ஆத்தில் நின்று பேசுதாள். குளத்துக்கு போனா அங்க போய் குளிச்சா குளத்தில் நிற்கும் ஆச்சி மாறு, புள்ளியத்த மலடி என்று மலடி என்று சுவாமி மலடி பட்டம் கேட்கலாம், மாநிலத்தில் வாழலாம், இறுதி பட்டம் கேட்கலாமோ, உங்க கூட வாழலாமோ, இருந்தாலும் ஒண்ணுதான், இறந்துட்டா குத்தம் இல்லை, வாழ்ந்தாலும் உண்மைதான், வாழ்ந்தாலும் நான் இறந்தாலும் குத்தம் இல்லை. ஒரு மாதாந்த பயணம் எது காத்தமான ஒரு அடங்காத தெய்வம் தானே பூதத்தாரி இருக்காரம்மா, அந்த பூதத்தார வணங்குனாக்கா பிள்ளை வரம் கிடைக்கும். ஐயருமே சொல்லுவாரா ஐயர் தல காதல் காட்டு, ஈசனும் கிளியும் போல மல நம்பி கோயிலுக்கு ஆச்சியும் ஐயருமா, ஏ மாதாந்த நடப்பாரா கரமெடுத்து வணங்குவாரா, பூரத்தான் வாசலில ஐயரா விழுந்து அங்க வணங்குதார. பிள்ளைகளாத ஆச்சி ஐயரும் ஐயரும் சத்தியும் சிவனையும் கும்பிட்டு முடிச்சா முடித்தார்கள். என் பூதத்தான் வாசலுக்கு வந்தார் வந்தால், ஏ ராஜ பூதமே, ஏ சங்கிரி பூதமே, ஏ சட்டநாதா, ஏ கேத்திரபாலா,
அங்க இருவருக்கும் பிள்ளை இல்லப்பா. ஆ இல்லையே இல்லையே எங்களுக்கு. என்று எங்க ஐயா போதத்தான் முன்னால இருவேரும் கையெடுத்து வணங்குதார் வணங்குதார்கள். நாங்க காக்கிற காலத்துல காயாம இருக்கணுமா? இருக்கணுமா இருக்கணுமா சாமி. நாங்க போக்குற காலத்திலே பூக்காம வாழணுமா? வாழணுமா சாமி. நான் இன்றெடுக்குன்னு அழகிலே இருக்கேனே இறுதியாக. இருக்கணுமா இருக்கணுமா சாமி. ஏ சட்டனால உன் மனசு இளவரியா? இளகலியா இளகலியப்பா. என்று கடைசி மாதாந்த மாதாந்தோ அதுக்கு முன்ன வந்தவோ கும்பிட்டு கும்பிட்டு போயிட்டான் போய்கிட்டே இருக்கோம். இது கடைசி மாதாந்தம் ஆமா. ஆச்சி ஐயரும் ஐயரும் நடை அடைச்சா ஆமா தேரடியில வந்து மிந்திய விரிச்சு விரிச்சு மன்னனின் தேவியும் ஆமா மேக்க தலையும் கால் கிழக்கையும் கால் நீட்டி அசந்து உறங்குதாரு அத்தை சாம ஆகுது ஆகுது ஆகுது. உடனே எங்க ஐயா ராதமன்னன் பூதத்தாரு பூதத்தார் ஐயர் ஆட்சிக்கு முன்னால தலைமாட்டில நின்று நின்று கொண்டு ஓ தொழு நம்பி ஐயர் ஓ நம்பி ஐயர ஓ ருக்மிணி ஆட்சி ஆட்சிய ஆலயத்துக்கு 21 மாதாந்தம் நடந்திய நடந்து வந்திருக்கள். இது கடைசி மாதாந்தம் ஆமா. இன்னைக்கு நீங்க தங்கியிருந்து காலையில போகணும்னு நிக்கிய இருக்கியோ. சரி வந்த விரதம் முடிஞ்சது முடிஞ்சது உங்களுக்கு. நீங்க நடந்த நாளும் ஆமா முடிஞ்சு போச்சு. அதனால உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தாரேன் தாரேன் தாரேன். குழந்தை பாக்கியத்துல ரெண்டு விதம் இருக்கு ரெண்டு விதம் இருக்கு ரெண்டு விதம். எப்படி எப்படி? அதாவது அமத்தன் சமத்தன். அமத்தவனா என்ன சமத்தவனா என்ன? நீ சாட்டை பண்ணதே இல்ல அதான் உன்ன மாதிரி தான் சாட்டக்கார பையன். ஆமா கெட்டிக்கார பையன். அமத்தங்கள் வந்து அலங்குளத்தை எழுப்பான். நான் அப்பாவியை பிடிச்சுக்கிட்டு சொல்லி அதான் சமத்தம்னா சண்டைக்கு போக மாட்டான். போய் நிக்க மாட்டான். சட்டன அதன் ஐயர்ட்டியும் ஆச்சிட்டியும் ஓ தொழு நம்பி ஐயர ஏ ருக்மிணி ஆச்சிய அமத்தன் வேணுமா சமத்தன் வேணுமா? இவ கனவுல உறங்குதவ அமத்தனை பத்தி அலங்கோலப்படுவதை விட சமத்தனை பெற்று சாப கொடுப்பது மேல் ரொம்ப மேல். அப்ப சமத்தன் தான் வேணுமா? சமத்தம்னு சொன்னா கொஞ்ச வயசு கொஞ்ச வயசுல இருப்பான். ஆமா இரட்டு பதினாறு அந்த 16 வயசு வரைக்கும் உங்களுக்கு மகனா இருப்பான். 16 வயசு முடியுதுன்னா அவன் மதுகுலமா அழிவான். கண்டிப்பா அழிவான். எப்படி கேட்க போறிய? என்ன எங்க போதத்தான் கனவுல கேட்டார் ஐயர ஆட்சியும் கனவுல தூங்குதவ எனக்கு சமத்தனே தந்தா போதும்னா. அப்ப நான் சமத்தவரன் தந்தா 16 வயசு வரதான். அதுக்கு மேல அவன் பரலோகம் போயிருவான். அன்னைக்கு நின்னுகிட்டு என்ன திட்டப்படாது என்ன நீங்க திமிரப்படாது. கொடுத்ததே குடுத்திய ஏ புதத்தான் கொஞ்ச காலத்துக்கு கொடுக்கப்படாதா? கொடுக்கலாமல நீண்ட ஆயுள கொடுக்கப்படாதா அப்படின்னு அன்னைக்கு நின்று என்ன திட்டப்படாது. உங்க மனசுல இருக்கிறத உள்ளத கக்குங்கன்னார். உடனே புதத்தானுக்கு மில்லால ருக்மிணி ஆச்சியும் தொழுது நம்பி ஐயரும் நாங்க அதிக ஆசைப்படல. எங்க மலடு பட்டம் மாறணும் இறுதி பட்டம் தீரணும். உங்க அனுக்கிரவத்தால எனக்கு சமத்தனே போதும்னா. அப்ப சமத்தம்னா 16 வயசுதான் அந்த 16 வயசு முடிஞ்சதுன்னா அவன் எனக்கு பிள்ளையா வந்துருவான் அப்படின்னா. உடனே ஜாமம் முடிஞ்சது. நாலாம் ஜாமம் எழுந்திரிச்சா ஆச்சி ஐயரும் கூடி பேச ஓ அண்ணா சத்தியும் சிவனும் போல ஒரு பச்சை புள்ள போல என் தலைமாட்டில் நின்று கொஞ்சி விளையாடும் புள்ள மாதிரி நின்னுது. ஏடி ஏ ருக்மிணி ஆச்சி நீ அப்படி ஒரு கனவு கண்டியா? நான் கண்ட கனவு என்ன தெரியுமா? எலுமிச்சங்கனியாக என் கண்ணுக்கு தெரிஞ்சது. எலுமிச்சங்கனி தெரிஞ்சுதா?
அப்ப நிச்சயம் நமக்கு பிள்ளைதான். ஆச்சியும் ஐயரும் வகையில முடிப்பாராம், வீட்டுக்கு வருவாராம், வந்தது ஒரு ஆச்சிதான் புதத்தாரு அருளால் கிருப்பம் தரித்திடுமா, கிருப்பம் தரித்த ஆச்சிதான் பத்து மாதம் முன்னூறு நாள் முற்று பெற்று பத்து மாதம் முன்னூறு நாள் முற்றும் பெற்றா பெற்றால் கொம்பில் இருக்க பழம் ஆச்சியான ருக்குமணி வாதம் கொண்டா வயிறு வலிந்தா அடிதொடியா வயிறு வலிந்து ஏ ஆண் குழந்தை பிறந்துடுமா பிறந்தது ஐயமாறு வீட்டுக்கு தான் ஆச்சிமாறு வீட்டுக்கு தான் செல்ல மகன் பிறந்தமிண்டு ஐயரும் ஆச்சியம்மா சீனி பழம் செலவு செய்தா செலவு செஞ்ச மகனுக்கு தான் பதினாறு நாள் முடிந்து பேர் கொடுக்க வேணும் என்று பதினாறு நாள் முடிஞ்சது முடிஞ்சது பிறந்த மகனுக்கு பேர் கொடுக்கணும் கொடுக்கணும்ல கொடுக்கணும்ல ஆமாண்ண பெற்றெடுத்த மகனுக்கு அவ சொல்ல எங்க அப்பா பெறத்தான் இவர் சொல்லாரு எங்க ஐயா பெறத்தான் ரெண்டு பேர் பேரும் வேண்டாம் இது பூதத்தன் தந்த வரம் அதனால பூதத்தானுடைய பேரவே என்ற பெற்றதொரு மகனுக்கு ஆமையா ஆச்சியா ஐயரும் பேர் கொடுத்தது என்ன தெரியுமா எப்படி கொடுத்தார்கள் குழந்தை குண்டல வாசக ஆமையா என்ன வாசக ஆமா குழந்தை குண்டல வாசக குழந்தை குண்டல வாசகன் என்று ரெண்டு அதிலே பேர் கொடுத்தார் பிள்ளைக்கு பேர் கொடுத்த திருமகன் பள்ளிக்கூடம் படிக்கார் பள்ளிக்கூடம் படிக்கும் போது பள்ளிக்கூடம் படிச்சுக்கிட்டு வரான் வாரம் வாரம் குண்டல வாசகன் அப்படி படிச்சுக்கிட்டு இருக்க குழந்தை குண்டல வாசகன் வாசகன் படிப்பெல்லாம் மறக்கான் மறக்க மறக்கான் படித்த பாடங்களை ஆ மறந்தான் மறந்தான் கற்றதொரு கல்வியை அயத்தான் மறந்தான் அயத்தான் அயத்த குழந்தை குண்டல வாசகன் என்ன செய்தான் எட்டாத கைக்கு ஏணி வைக்கான் வச்சுட்டான் வச்சுட்டான் நம்ம எட்டாத கைக்கு விட்டுதான் விட்டுதான் ஏ என்ன நினைக்க என்ன படிச்சா பதவி இல்லை கிடையாது மெத்த படிச்சவனுக்கு புத்தி கட்ட இது பெரியோர்கள் வாக்கு அதனால நமக்கு பாடம் வேண்டாம் படிப்பு வேண்டாம் இன்னைக்கு கல்வி ஞானம் வேண்டாம் என்று கொண்டல வாசக மனசுல என்ன என்ன தெரியுமா என்னையா நம்ம அப்பா செய்யும் பூஜைய தான் நாம செய்ய வேணும் என்று கொண்டல வாசக நோல் படிச்சுக்கிட்டு இருக்கும் பிள்ளை அவருக்கு பின்னால வாயிலுக்கு பாடும் எல்லாம் பள்ளிக்கூடம் விட்டு அவர் அவர் வீட்டுக்கு போவார்கள் போவார்கள் தான் பள்ளி மாணவர்கள் வீட்டுக்கு போனார் போனார் இவன் சாயங்காலம் நாலரை மணிக்கு மேல 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 கொண்டல வாசகன் பள்ளிக்கூடத்துல ஒரு வாரத்துல ஓரம் கட்டிட்டான் ஓரம் கட்டி இருக்கான் ஓரம் கட்டி இருக்கான் என்னத்துக்கு ஓரம் கட்டி இருக்கான் நம்ம அப்பா தொழில் செய்த பூஜை நம்ம போய் செய்யணும்ல அப்பா பூஜை பெட்டி தூக்கிட்டு வருவாரு தூக்கிட்டு வருவாரு அவர் பின்னால போவோம் அப்பாவை தொழில் செய்ய விடாம செய்ய விடாமல் அப்பா செய்யும் தொழில்களை நம்மளே செய்யணும் செய்யணும் என்று குழந்தை கொண்டல வாசகன் வாசகன் அப்பாவை எதிர்பார்க்க பார்த்தா அவர் நாலரை மணி பூஜைக்கு ஆமா பூஜை பெட்டி கையில் எடுத்து கையிலடுத்து அக்ராபுர வீதி விட்டு வீதி விட்டு அந்த மலை நம்பி வாசலுக்கு வாசலுக்கு பள்ளிக்கூடம் தெருவு வழி தெருவு வழி நம்பி ஐயருதான் ஐயருதான்
தலையில் வைத்து தலையில் வைத்து திரும்பி பார்க்காம பார்க்காமல் கோயிலுக்கு வாரார வாரே ஏன் அப்பாவுக்கு பின்னாலதான் பின்னாலதான் எங்க கொண்டல வாசகனும் அப்பாவே அப்பா என்று பொன்னல வாசகந்தான் அறியங்க கூப்பிடு அப்பாவிடம் சொல்லுவானா சொல்லுவாரா எந்த பாயர் சுவாமி உங்களோட பூஜையத்தான் நான் உங்க மகன் நடத்த போறேன் கொண்டல வாசகனும் ஐயர்கிட்ட சொன்ன போ வந்த மகன் போக வேண்டாம் கோயிலுக்குள் வாயம் பின்னி அழைக்க அழைத்த மகனையும் தான் என் பூதத்தாறு வாசலில அண்ணா பிள்ளையாக இருக்க வைக்க வந்திருக்க நீ அடுத்த இடம் போவாம நீ பூதத்தான் வாசலில என் மகனை இரு என்று அந்த மகனிடத்தில் சொல்லிவிட்டு ஐயரான தொழுவை நம்பி மடப்புளிக்கு வந்துட்டா யா அமுதத்தான் பொங்குதா அமுது பொங்கு வேலை ஏ குண்டல வாசக வயத்தில அண்ணா புழுவா எடுத்துட்ட அண்ணா புழுவு போல நின்னுட்ட பதி தாங்க மவந்த அப்பாட்ட பழிக்குன்னு சொல்லுதார வயறு பழிக்குதோ வானாலு போகுதப்பா என் குடலு துடிக்குத என் கும்பி இங்க கொதிக்குதப்பா கொஞ்சாவது தாங்கள் என்று ஏ அப்பாட்ட கேக்கும் போ அந்த தெய்வத்தை மதியா எங்க போத தார பாரா நாமது சாதத்தை பூஜை செய்ய முடியாமல் பிள்ளைக்கு கொடுக்க பூஜைக்கு முன்னாலே பிள்ளைக்கு கொடுத்தார் கொடுத்தார் பொங்கின அமுதை கொடுத்தார் கொடுத்தார் மகனே ஏப்பா ஏ குழந்தை குண்டல வாசகா ஏ குண்டல வாசகா எந்திரிச்சு வேற எங்கேயும் பேரப்படாது அங்கே இருந்துக்கோ அங்கேயே இருந்துக்கோ போ நான் கோயில் ஆலயம் பூஜையை முடிச்சுட்டு முடிச்சு விட்டு கூட்டிக்கிட்டு போறோம்னா கூட்டு போறோம் கூட்டு போறோம்ப்பா உடனே குழந்தை கொண்டல வாசக உண்ட மயக்கம் பாத்தியலா ஆமா தொண்டனுக்கு உண்டுல உண்ட மயக்கத்துல பூதத்தான் வாசல்ல வாசல்ல பூதத்தானுக்கு பிறத்தால புள்ள உறங்கிட்டான் உறங்கிட்டான் கொண்டல வாசகன் அப்படி பிள்ளையா உறங்குனா உறங்குனான் தொழு நம்பி ஐயர் கோயில் ஆலயம் பூஜையை முடித்தார் முடித்தார் பூஜை பெட்டியை தலையில தூக்கினாரு தூக்கினார்
பிள்ளைய கூப்பிட மறந்தாரு. மறந்துட்டார மறந்துட்டாரு. பூஜை பெட்டியை தலையில தூக்கினார், நடைய பூட்டினாரு. பூட்டினார், வீட்டுக்கு வர வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்துட்டார், அக்ராபுரத்துக்கு வந்தார். வந்தார், ஆச்சி குண்டலவாசன காணும்னு காணும்னு தலவாசல்ல நின்று, என்னடா பள்ளிக்கூடம் விட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு. நேரம் ஆச்சா நம்ம பிள்ளைய காங்கலிய இருட்டி வருத 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 பெத்தவா பிள்ளைய காணும்னு பரதா வச்சுக்கு நிக்க நிக்கா நிக்கால். இவர் ஐயரும் பூஜை பெட்டியை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு. வந்தார் வந்தார். ஓய் ஐயர் சாமி, ஓ ஐயர் சாமி, நம்ம பிள்ளை நம்ம பிள்ளை குழந்தை குண்டல வாசக்க பள்ளிக்கூடம் விட்டு நேரம் என்ன ஆகுது? அதான நேரம் எத்தனை மணி ஆகுது இன்னும் வரலையே. இருட்டி நேரம் ஆகி போச்ச. ஆகி போச்ச. நம்ம பிள்ளை குழந்தை குண்டல் வாசன கண்டியலா பாத்தியலா? பாத்தியலா பாத்தியலன்னா அடியே ஏமோ ஏர் எட்டு மணி ஆச்சு, நான் தவறு பண்ணிட்டேனே. தவறு பண்ணிட்டு வந்தேனம்மா. பள்ளிக்கூடம் விட்டு பிள்ளைய 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 என் பின்னால வந்தா நடைய திறந்தான் அப்பா அண்ணா. அப்பா கூப்பிட்டான் உடனே மகனை கோயிலுக்குள்ள கூப்பிட்டேன். கூப்பிட்டு வச்சேன். பூதத்தார் வாசல்ல இருக்கவனுக்கு வயிறு பசிக்குண்ணா. பசிக்குன்னு சொன்னான். நம்ம பொங்குன அமுதுல அமுதுல நம்ம பிள்ளைக்கு கொஞ்சம் அள்ளி வச்சேன். வச்சேன் வச்சம்மோ. பூஜையை முடிச்சேன், பிள்ளைய கூப்பிட மறந்து மறந்துட்டேன் மறந்துட்டம்மா. சுவாமி சுவாமி தவமிருந்து பெத்த பிள்ளைல்லா 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 சுவாமி மாதாந்த நடந்தான். ஆமா அந்த பூதத்தான் கொடுத்த பாக்கியத்தை பாக்கியத்தை கூப்பிட மறந்து வந்திருக்கீல. வந்திருக்கல வந்திருக்கல சுவாமி. சுவாமி பிள்ளை இல்லா சாதந்தாக இருக்குதையோ, மகளை இல்லா சாதந்தானே மருந்தாக குதையோ, குழந்தை இல்லா சாதந்தானே குழுவாக தோணுதையோ, எம்மவன் திருமகனே ஓட்டிக்கிட்டு வாங்கலுண்டு சொன்னும் சாவியும் ஐயரு எடுக்க கோயிலுக்கு வர நடைய திறக்க சொல்லு நம்பி நடைய துறக்காரு துறக்கார் துறக்கார் பூதத்தான் நடைய துறக்க விட மாட்டாங்க துறக்க விட மாட்டார். ஏ பூதத்தாரே பூதத்தார என்மவன் திருமகன கூப்பிட வந்திருக்க மதியத்தில வந்தயானோ வளர்த்து சாயங்கால வந்தயானோ கொண்டல வாசகன் அவனை தலைவயரம் வளர்த்து தாரே இப்படியே போதத்தாரு சொன்னவரு ஐயரான தொழவு நம்பி பிள்ளைய கொடுக்கலன்னு மதிய பூஜைக்கு வரப்பறியா வரப்பறியா நீ உன் மகனை ஒரு மலம் வளர்த்துத்தார வளர்த்துதார வளர்த்துத்தார சாயங்கால பூஜைக்கு வருவியா வரப்பறியா உன் மகனை தலை வயரும் வளர்த்துத்தார வளர்த்துத்தார அதனால டைம் தப்பி வந்திருக்க நேரம் தப்பி வந்திருக்கப்பா உன் தலைமவன் கொண்டல வாசகன விட மாட்ட கொடுக்க மாட்டேன். உடனே கோபம் கொண்ட ஐயரு ஐயரனார் ஏ மேத்தாப்பா துறக்காரூதத்தம் கீதாப்பா கீதாப்பா துறக்கும் போது பூதத்தம் மேத்தாப்பா மேத்தாப்பா துறக்கா. ஆமா இவர் கீழ்த்தாப்பா போடுதார் ஐயரு கீதாப்பா திறக்கும் போது பூதத்தார் மேத்தாப்பா போடுதார். இப்படி ஐயர் வாசல்ல போராட்டம் விளையாட்டம் நடக்கு நடக்கு நடக்கு. இவன் ஐயா அட்டுழியும் தாங்க முடியாதோ முடியாதோ இருக்க ஏ தொலைவு நம்பி இதோ நம்பி பிள்ளையா வேணுமா வேணுமா உனக்கு இல்ல பிச்சு பிச்சு தரணுமா தரணுமா எப்படி தரணும் உனக்கு சொல்லு. எனக்கு பிள்ளையா வேண்டாம் வேண்டாம் பிச்சை கொடு. பிச்சை கூட பிச்சை கூட அவன் கஞ்சினால அப்போ வடக்கு வாசலுக்கு வா வடக்க வா வடக்கு வா வடக்கு வாச சன்னலுக்கு முன்னால நின்று நின்று நின்று
உன் பிள்ளை என்ன பண்ணி தாரம்னு அல்லடே தூங்குகிற மகனத்தான ஐயாவான போதத்தாரோ கொண்டல வாசகன உறங்குதவன உசுப்புதார உசுப்பின பிள்ளையத்தான் கால ரெண்ட பிடிக்கார கால வாசலில் அடிக்காரே உடலு வேற சட்டநாதம் போதத்தான் சன்னல் வெளி எரியுதான் சன்னல் வெளி எரியும் போது மன்னந்தான் ஐயரே வியாட்டிய ஏந்துதான் வியாட்டிய ஏந்தும் போது காலு வர கையுவர் உடலு வேற வயறு வேற எல்லாத்தையும் கொடுத்துட்டார ஏ தலைய மட்டும் கொடுக்கறைய உடலை எல்லாம் குடுத்திய ஒரு மகன் தலையை எங்க பாவிதே அருமம் அவன் தலையை எங்க சண்டாள பூதத்தான் தலையை எங்கு தொழுவை நம்பி கேட்கும் போது பூதத்தார் சொல்லுதார் ஏழை ஏழை தொழுவை நம்பி உன்னுட மாந்திரம் பூதத்தான் தந்திரம் இன்ன எட்டு நாளுக்குள்ள நான் குடிகிளம்பி போறேன் அடிவயத்தில்ங்கும்படி ஏ எங்கனவா ஐயர் சாமி உடலத்தான் கொண்டு வந்த எம்மவன் தலையை எங்க சர்வ சண்டாள பூதத்தான் கர்ம சண்டாள பூதத்தான் அவன் தலையை கொடுக்க மாட்டேன் இனி அந்த தெய்வத்தை விட்டு வையாதரும் உமட்ட மாந்திரம் இருக்கு மைத்தொழில் இருக்கு கரித்தொழில் இருக்கிறதுனால அந்த தெய்வத்தை நீர் பிடிச்ச அடையும் அடையும் அதை முதல் செய்யும் நம்ம பிள்ளைய பிச்சு பிச்சு கொடுத்தான்ல அந்த புதத்தான சும்மா விடப்படாது இரு மாந்திர தொழில் படிச்சது உண்மையானா அந்த தெய்வத்தை நீர் கருவெடுத்து வாரும்னா உடனே மாந்திரத்தை எடுத்துக்கிட்டு பூதத்தான் வாசலுக்கு பூதத்தான் என்னாச்சு மலைக்கு செவரில வடக்கு செவரு செவரு மது செவரு செவரு அதன் அடிச்செங்கல உருவுதார நடிச்செங்கல உருவியல்லோ நம்பியோட வா
வாசல் விட்டு மலை நம்பி கோயில் விட்டு எங்கே எங்கே வாரானே முத்தங்காவுக்கு தான் தொய்முத்து ஐயனையும் மாடி ஏ குட்டால நாதரையும் ஏ குழலோ மொழி அம்மனையும் ஏ சேர்வ செய்த போதத்தான அண்ணா வடக்கு வாச தன்ன அதில இவருக்கு தனி நிலையம் கொடுப்பாரா ஏ குட்டால வடத்து வாசல் ஏ ஐயம் வந்தி கூட்டத்தில அப்படி குலவிருக்கும் காலத்தில் ஐயாவன போதத்தார செய்ய வேணும் என்று உடையாறு பாளையம்மா இந்த வன்னியேறு கூட்டத்தில் எல்லாத்துக்கும் மூத்தவரா ஏ குத்தால கூத்தர் வாத்தியாரும் எங்க ஈஸ்வர குல வாத்தியாரும் ஏ ஜனன வேற வாத்தியாரும் ஏ நம்பி நல்ல வாத்தியாரும் ஆ உடையார் பாலம் தானே விட்டு ஆ குற்றாலம் வந்தவரா ஆ குற்றாலம் தேத்த மாடி அண்ண வடக்கு வாச வார போது இங்க வன்னியாரு கூட எல்லா ஏ குத்தால குத்தர் பின்னால என் பெரியாண்டவன் பெரிய சுவாமி என் தங்கியிலே போதத்தாரும் படையாச்சி முன்னாலம் கிளம்புவாரா கிளம்பி வந்த பெரியாண்டவன் கிளம்பி வந்த போதத்தாரும் ஏ சித்திரசா பையிலதான் ஏ அங்க ஒரு நிலைய வாங்கி குத்தால குத்தர் பின்னால ஆ தீர்த்த மாடி வார போது அன்று ஒரு காலத்தில் ஆய்க்குடிமா நகரத்தில் ஏ மேலக்கர ஓரத்தில் குத்தால கூத்தருமா இங்க ஈஸ்வர குல வாத்தியாரும் சேனன வீரருமா ஏ நம்பி வாத்தியாரும் ஆறு உள்ள காலத்தில ஏ சிலம்புக்களம் நடத்துவாரா அந்த சிலம்பு பள்ளி நடக்கும் போது ஏ வருங்குறி பொங்குறிக்கு இங்க பெரியாண்டவன் பெரிய சுவாமி இங்க தங்கியிலே போதத்தாரும் ஆதாரி போட்டு வந்து அமர்ந்தார் ஆக்குடிமா நகரத்தில்